திரு ரஞ்சித் இவ்வளவு விஷயங்கள் அவர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னார் பட் அதை எல்லாம் உள்நாட்டுக்குள்ள ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துவது ஒரு ஒரு தற்பெருமையா அதை மார்க்கெட் பண்றது சரி வராது அப்படின்னு இல்லாம எப்படி அரசியல கொண்டு போக முடியும் கச்சத்தீவை மீட்போம்னு தமிழ்நாட்டில் சொல்லலையா முடியாத விஷயத்த முடிப்போம்னு சொல்லலையா எத்தனையோ விஷயங்கள் மாநிலத்தில் கூட விடுங்க கச்சத்தீவையே மீப்போம்னு சொல்லி மாநிலத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாமும் பார்க்குறோம் இப்ப ஜியோ பாலிடிக்ஸ் பேசிதான் ஆகணும்

அவங்க இந்த தடவை ஆசியன் சம்மிட் நடத்த வேண்டியிருக்கனால அவங்க போன வருஷமே நடத்துறேன்னு சொன்னாங்க அதனால் இந்தியா விட்டு விடுத்தது அப்படின்னு தான் பார்த்தோம் ஸோ அது எப்படி ஒன்று இன்றைக்கி நமக்கு வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நமக்கு வந்துருச்சு ஆனால் அதை எப்படி சிறப்பாக நடத்துகிறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் விரும்பினே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நடத்துனாங்க இப்போ இந்தியா வந்து அதை வந்து சிறப்பாக கையாண்டுருக்குது குறிப்பாக ஆப்ரிக்காவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஆப்ரிக்கன் யூனியனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஜி டுவெண்ட்டி ஒன்னாக மாற்றிருக்கிறோம் இதுவே வந்து ஒரு கூடுதல் சிறப்பு இத்தனை வருஷம் நடந்ததில் இன்றைக்கி இந்தியா வந்து அது ஒரு சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ இன்க்ளூசிவ்னஸை கொண்டு வரோம் இது ஒரு ஒட்டுமொத்த ஆப்ரிக்க நம்ம வந்து உள்ள கொண்டு வரது மூலியமா அந்த மக்களை பத்தி யோசிக்கிறோம் அங்க இருக்கவங்க பேசுறாங்க மோடியோட பூழ் அங்க பாடுறாங்க ஏன்னா இந்த மாதிரி சந்திக்கிறாரு எனக்கு திரு மாதவன் அவர்கள் சொன்னதுல இருந்து இப்போ நீங்க சொல்ற விஷயம் தான் அவர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் வேற உள்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கம் செய்யலையோ செ தலைவர் மோடி செய்யலையோ ஆனால் வெளிநாட்டில் வந்து அவருடைய அந்த மற்ற நாடுகளுடனான அந்த புரிந்துணர்வு ரொம்ப நல்லா இருக்கு அதை வெளிநாட்டில் செஞ்சிடறாரு அவருக்கு அந்த இமேஜ் அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரதமராக நாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டியது அது அவரோட கடமை தானே இப்போ வேங்கை கூட இந்தியாவில் தான் இருக்குது அதற்கு வேங்கைவேலுக்கும் வெயிலுக்கும் பிரதமர் தான் காரணம்னா நம்ம பொறுப்பேற்ற முடியுமா இந்தியா வேங்கை வெயிலுக்கும் அவர் தான் பிரதமர் வேங்கை வெயிலுக்கு தனியார் மணிப்பூருக்கு எப்படி இந்தியா இந்திய பிரதமர் மோடி அவர்களோ வேங்கை இந்திய பிரதமர் மோடி அவர்கள்தான் தான் அது எப்படி அந்தந்த பகுதிக்கான ஒரு பொறுப்பு கொடுக்கணும் இல்லையாவே மணிப்பூருக்கு மணிப்பூர் ஸ்டேட்டை தான் நீங்கள் காரணம் காட்டணும் உள்துறை அமைச்சர் யாரோ அவர் காரணம் காட்டணும் வேங்கை வெயிலுக்கு நாங்கள் ஏன் முதல்வராக கேள்வி கேட்குறோம் போலீஸ் நீங்கள்

அப்படி அப்படி ஒரு அந்த மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்றது அவருடைய இருக்கிறத காட்ட முடியும் இல்லாததை காட்ட முடியாது இல்லை இப்போ செஸ் ஒலிம்பியாடு கூட தான் வந்து விளம்பரம் பண்ணப்பட்டது நம்ம வந்து ரோடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளம்பரம் பண்ணி என்னமோ பண்ணோம் அதெல்லாம் தான் இருக்குது எல்லாருமே அது ஒரு விஷயம் வருதுன்னா அது நல்ல விஷயம் ஒரு நோடி சார் திரு மாதவன் சார் நீங்க குறுக்கிட வரும் நீங்க ஒரு சின்ன விஷயம் அது நான் சொன்ன விஷயம் என்னன்னா மனிதாபிமான ரீதியிலன்னு சொன்னேன் அவர் வந்து ஆப்பிரிக்காவை கொண்டு வந்தது மனிதாபிமான மனிதநேய ரீதியில அதையே அவர் மணிப்பூர்ல காட்டல தான் எங்க குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா எந்த இறக்கத்தை நீங்க ஆப்பிரிக்காக்கு காட்டுறீங்களோ அதை மணிப்பூர் போ மணிப்பூரை ஒரு தடவை கூட பேசல அவர் ஜாஸ்தி அதை பத்தி பேசவே இல்லை அங்க போகவும் இல்ல

கட்டுமான ஸ்பேஸ் வந்து பிரதமர் இருக்கு அதனால அவர் இதுக்கான சொல்றாரு இப்ப குறுக்கிட விரும்பல இல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் இப்ப இதுல எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்துருக்கும் பெண்களை முன்னிலைப்படுத்தணும்னு பேசியிருக்காரு அது வரவேற்க கூடிய இன்னைக்கு வந்து நிதித்துறை வந்து ஒரு பெண் பெண் மணிக்கு தான் கொடுத்திருக்காரு டிஃபென்ஸ் கொடுத்திருந்தாரு இன்னைக்கு நிதித்துறை கொடுத்திருக்காரு இதெல்லாமே வந்து ஒரு கூடுதல் சிறப்பு தான் பெண்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு பாக்குறோம் இன்னைக்கு வந்து எத்தனையோ விஷயம் எத்தனையோ விதத்துல வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு பேட்டி பச்சோ பேட்டி பதோ கொண்டு வந்திருக்காரு பெண்களுக்கான கல்வி கல்வியில முன்னிலை கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம வந்து முன்னுதாரணமா இருக்கிறோம் இப்ப இது வந்து ஒன் வேல்டு ஒன் ஃபேமிலி இது வரைக்கும் யாருமே சொல்லாத கான்செப்ட் அமெரிக்காவோ யூரோப்பியன் யூனியனோ மற்ற எல்லா நாடுகளிலும் தலையிடுவாங்க ஆனா அவர்கள் இந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வந்து புதுசா இருக்குது வசுதெவ குடும்பம் உலகமே ஒரு குடும்பம் ஒரு கான்செப்ட்ட உலகத்துக்கே கொடுத்துருக்கும் எல்லாரும் வியக்கறாங்க ஆஸ்திரேலியன் பிரதமரே வந்து மோடி தான் பாஸ் வெளியில அந்த ப்ரொபகேஷன் நல்லா இருக்குது இன்டர்நேஷ்னல்ல அந்த புரிந்துணர்வு அந்த நட்பெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உள்ள நிம்மதியா இருக்குமா இல்ல உள்ள ஒற்றுமையா இருக்கு எல்லாமே நீங்க ஜம்மு காஷ்மீர்ல முப்பத்தி மூணாயிரம் பஞ்சாயத்து கலெக்ஷன் நடந்து முப்பத்தி மூணாயிரம்